அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷிஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸில் மசாலா கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். துவரம்பருப்பு வந்து கால் கப் வேக வச்சு வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் வந்து 5-6, தேங்காய் துருவல் வந்து 3 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன், புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை வந்து ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து 1 கால் கப்புக்கும் கம்மியாக ஊற்றுங்க போதும், முட்டைக்கோஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 1 விசிலுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வரமிளகாய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுத்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த முட்டைக்கோஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நான் இந்து உப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் குக்கிங்க்கு வந்து இந்து உப்பே யூஸ் பண்ணுங்கள், அதான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த துவரம்பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து நான் கரைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண பருப்பு புளி தண்ணி எல்லாம் முட்டைக்கோஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கால் கப் தண்ணி மட்டும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, 1 கால் கப் ஆட் பண்ணிங்கன்னா போதும்.
இப்படி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இதில் வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால அதனோட பச்சை வாடை இருக்கும். அதனால் வந்து இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம், நம்மளோட முட்டைக்கோஸ் மசாலா கூட்டு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இது வந்து சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா சப்பாத்திக்கு வந்து இதை சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் ஷிஃபாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்லாம் வலை.